வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் மூணு மாம்பழம் எடுத்திருக்கேன். எல்லாம் இதெல்லாம் மரத்தில் அப்படியே பழுத்த பழம்தான். இதெல்லாம் நல்லா பழுத்த பழம்தான். ஆனால் தோல் வந்து பச்சையாக தான் இருக்கு. இருந்தாலும் இது பழம்தான். இது இதில் நான் வந்து மாம்பழம் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிட்டு வரேன். வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்சி ஜார்ல நான் சேர்த்துடுறேன். இந்த ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்துட்டேன். சர்க்கரை, ஏற்கனவே இந்த மாம்பழம் அவ்வளவு திப்பா இருக்கு, அதனால நானு சர்க்கரை திட்டமா போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, நீங்க என்ன மாம்பழம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சர்க்கரையை போட்டுக்கோங்க. பால் ஒரு டம்ளர் விட்டு இதை மிக்சி ஜார்ல அடிச்சு எடுத்துட்டு வரேன். மில்க் ஷேக் ரெடி ஆயிடுது. இது கூட கொஞ்சம் நான் பால் விட்டுக்கிறேன். பால் விட்டு ஒரு சுத்தி எடுத்துட்டு வரேன். மாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுது. இத நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த குல்ஃபிலையும் நான் ஊத்தி வைக்க போறேன். மாம்பழ குல்ஃபிலையும் நான் ஊத்தி வச்சுட்டேன். சாரி, இந்த மாம்பழத்தை இந்த குல்ஃபிலையும் நான் ஊத்தி வச்சுட்டேன். இதை நான் இந்த ஃப்ரீசர் உள்ள வச்சுடுறேன். மாம்பழ மில்க் ஷேக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.